கூட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவில் நம்ம வந்து அலைமோஷன் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த அலைமோஷன் ஆப்போட டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலைமோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்டில் போய்க்கிங்க, அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் அந்த புல் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஃபெக்டாக கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ மேக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் ரெண்டு மணிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு கலர்ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு பாய்ஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க, அது உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். சூப்பராக மாஸ்டர் எடிட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுற பேக் வந்து இந்த ரைட் சைடு மேலே அப்புறம் காலில் தேட்டாடு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க, ஃபுல் கம்ப்யூட்டர் ஏரியா கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் லேயர் வந்து எப்படி நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படி கீழே வாங்க, இந்த எடிட் குரூப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுங்க. வச்சுட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு வச்சுங்க. வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மூவ் அட்ராஸ் போய்ட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் குரூப் லேயர் கிளிக் பண்ணிங்க. அதே சேம் ப்ராசஸ் தான், எடிட் குரூப் போய்க்கிங்க. ஃபோட்டோ லேயரை டெலிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிங்க. செகண்டு ஒரு பிக்சர் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி லேயரை கிளியர் வச்சிங்க. வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லேயர் அது குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. எடிட் குரூப் போய்க்கிங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஃபோட்டோவை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு குரூப் லேயர்லையும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க ஃபோட்டோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது சேம் ப்ராசஸ் தான், ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. கலர்ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிங்க. ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதை ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸோ அடுத்தடுத்து இதே சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு முடியும் ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ மக்கள் அதை சேவ் பண்ணணும், இந்த ரைட் சைடு மேலே ஒரு கார்னர் வந்து ஆர்வம் மார்க் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல் கட்சியில் வச்சுட்டு அது உங்கள் மொபைல் எது சப்போர்ட் ஆகுதோ அந்த ரேஷில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.